நமசிவாய. ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே நம்ம வந்து பணம் பெருகுவதற்கு, ஒவ்வொரு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது, வீட்டில் வந்து எல்லா விதத்திலையும் ஒரு செல்வம் பெறுவதற்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிகார விஷயங்கள் இப்போ பாஸ்ட் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகப்போது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கொடுத்து வந்திருக்கிறோம். பலரும் ரொம்ப பயனடைந்து வந்திருக்கிறோம். அதாவது மாதம் மாதம் நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்ரா அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். அதில் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக பலன் பெற்று வருகிறார்களோ, ரிப்பீட்டடாக கொடுக்கக்கூடிய ஒரே விதமான பதிவுகளில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அண்ட் பௌர்ணமிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு பலன் பெற்று வருகிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா மதத்தினருமே செய்யும் வண்ணம் உள்ள ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு மாதத்துலையுமே மோஸ்ட்லி அந்த மாதிரியான விஷயங்கள் எழுதுவதற்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் கொடுக்குறோம். இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். பொதுவாக இந்த பௌர்ணமி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் என்ன டைமில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மிராக்குலஸ் யந்திரா. இது நீங்கள் தான் நீங்களே எழுத வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதற்கு வந்து எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான பெரிய விஷயமா எதுவும் கிடையாது. இதில் நீங்கள் வந்து மெயினாக ஒரே ஒரு மந்திரம் வந்து சொல்லணும். இந்த மந்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் மந்த்ரா கிடையாது. அதனால் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சொல்லலாம். உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்ராஸை இந்த ஒரு நாளில், இந்த பர்டிகுலராக பௌர்ணமி நாளில் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அல்லது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான, ஆக்டிவேட்டுங்கிறத விட பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மந்திரம் அதை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா அதிகமாக பலன் உடனடியாக சேரும் அப்படிங்கிறனால இந்த ஒரு விஷயமும் சேர்த்து கொடுத்துருக்கிறேன். இப்போ டைமிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு அப்படின்னா வந்து 19ஆம் தேதி இரவு 8 மணியிலிருந்து 20ஆம் தேதி புதன்கிழமை உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இரவு 9 மணி வரைக்கும் செய்யலாம். ஆனால் பொதுவாகவே இந்த பௌர்ணமி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் செய்வது வந்து அதிகப்படியான பலன் தரும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அப்படி தான், நைட் டைமில் செய்ய செய்ய இன்னும் அதிகமாக பலன் தரும். எந்த ஒரு பௌர்ணமி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யும் முன்னரே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா குளிச்சுட்டு வரது அப்படிங்கிறது. தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை, தலையில் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டா போகும். உங்களுக்கு அப்படி குளிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா முகம் கை கால்கள்லாம் நன்றாக கழுவிக்கொள்ளுங்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம். இதில் வந்து மெயினாக நீங்கள் வந்து சந்திர தரிசனம் செய்துவிட்டு ஆரம்பிப்பது அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் நல்ல பலன் தரும். ஸோ முதல்ல நீங்கள் வந்து சந்திர தரிசனம் செய்யணும். சந்திர தரிசனம் வந்து முதல்லையும் செய்யலாம், இல்லை வீட்டில் வந்து விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றுறதுங்கிறது நெய் விளக்கேற்றி வைங்க. நெய் விளக்கு இப்போ வந்து உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸாக இருந்தானா அவங்க வந்து கேண்டில் ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சுக்கலாம் ஜீசஸுக்கு. அதர் அதாவது முஸ்லீம்ஸ் வந்து அவங்க வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இல்லை என்றால் அவர்கள் வந்து சாதாரணமாக அவங்களுக்கு மூன் வழிபாடு அப்படிங்கிறதே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வ வழிபாடு தான். ஸோ அதனால் வந்து பிறை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க பிறை வழிபாடு செய்கிறதே போதும்னு வச்சுக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறை வழிபாடு, இந்த வீட்டில் நெய் விளக்கேற்றி வச்சுட்டு பிறை வழிபாடு செய்கிறீங்க, மூன் வர்ஷிப் சந்திர தரிசனம் செய்கிறீங்க. சந்திர தரிசனம் செய்துவிட்டு நன்றாக ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து சந்திர தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடுங்க. இன்கேஸ் சந்திரன் வந்து உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல தெரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் வெளியில் போயிட்டு நீங்கள் வந்து வானத்தை பார்த்துவிட்டு வந்திருக்கலாம் என்றால் கூட போதும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு செகண்டரி லெவலில் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து பிரைமரி அப்படிங்கிறது ரொம்ப எல்லா பலனும் கிடைக்கணுங்கிறது வந்து மூணு வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு நிலையில், கொஞ்சம் தேஞ்ச நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து பௌர்ணமிங்கிறனால முழுக்க முழுக்க இருந்தால் தான் அதை பார்த்தா தான் பலன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து உட்காந்துடுறீங்க. அந்த விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டு நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஷம், ஓஎம் ஓம் ஷம், எஸ்ஹெச்ஏஎம் SHAM ஓம் ஷம். இப்போ இந்த ஓம் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் எந்த ஒரு ரிலீஜனோடையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், இது வந்து ஒரு யூனிவர்சல் மந்திரா. ஸோ அதனால் யார் வேணாலும் சொல்லலாம். அப்போ இந்த ஓம் ஷம் என்கிற மந்திரத்தில் ஒரு 108 டைம்ஸ் ஆகுது சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்திற்காக இந்த ஒரு யந்திரா ஒரு எழுத போகிறீங்க இல்லையா, இது வந்து நீங்கள் எந்த விஷயத்திற்காக செய்கிறீர்களோ அதற்குண்டான பலனை தரக்கூடிய யந்திரம்னு வச்சுக்கோங்க. அதனால் உங்களுடைய இன்டென்ஷன் வந்து ஜாக்கிரதையாக இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்துக்காக செய்ய போகிறீங்கன்னு மல்டிபிள் இன்டென்ஷனுக்காக செய்யலாமானா அப்படியும் செய்யலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்றது அதை பார்த்துடலாம். இதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னா பன்னீர் பாட்டில், இது நீங்கள் முதலே வாங்கி வச்சுக்கோங்க. சின்னதாக பன்னீர் பாட்டில் உங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து பன்னீர் பாட்டில் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து 3 நாள் எழுத போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு பன்னீர் பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 4-5 பாட்டிலோ இல்லை இப்போ ஒரு 10 பாட்டில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் பேப்பர் வந்து சின்ன சைஸில் இருக்கிற ஒயிட் பேப்பர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ரெட் பென் ஒன்று ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓம்ஷம் மந்திரம் நீங்கள் 108 டைம்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மூணை பார்த்துக்கிட்டே இந்த ஒரு விஷயத்தை எழுதலாம். அல்லது ஜன்னல் வழியாக வானத்தில் இருக்கும்போது, அதாவது அந்த ரேஸ் உங்களுக்கு உங்கள் மேலே படுற மாதிரியான ஒரு முறையாகவோ பால்கனிலையோ அந்த மாதிரியான முறையாக செய்கிறதான நல்ல பலன் இருக்கும். மொட்டை மாடியில் செஞ்சால் நல்ல பலன் இருக்கும். எதுவுமே முடியலைனா சுவாமி மாடத்தில் உட்காந்து நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இதில் நீங்கள் வந்து அந்த பன்னீர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த இன்டென்ஷன் செட் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன், அதாவது சங்கல்பம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சு பார்த்துக்கோங்களேன். இந்த ஒரு யந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரியான யந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடிய யந்திரம். உங்களுக்கு பணம் வேணால் பணம், வீரம் வேண்டும் என்றால் வீரம், உங்களுக்கு வந்து வீட்டில் மன அமைதி வேண்டும் என்றால் மன அமைதி, அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏதாவது கடன் அடையணும், கடன் அடையங்கிறது பணத்துக்குள்ளேயே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டும், அதாவது மேரேஜ் ஆகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்திற்காக, இது எந்த ஒரு விஷயத்திற்காக நம்ம வந்து மனதில் நினைத்து இதை எழுதுகிறோமோ அந்த விஷயம் நடக்கும், உடனடியாக நடக்கக்கூடிய அளவில் மிக அதீத சக்தி உள்ள யந்திரம். இந்த மாதிரியான ஒரு சில யந்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நான் இந்த மாதிரியான யந்திரங்கள் எங்கிட்ட ரெகுலராக வரக்கூடிய கன்சல்டேஷனுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ட்ரபிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யந்திரமும் சரி, பேப்பர் யந்திரம் சொல்கிறது, பேப்பர் இந்த மாதிரியான ஒரு யந்திரம் பன்னீரில் போட்டு வைங்கன்னு கொடுக்கறது, அல்லது அதே மாதிரி வந்து சாம்பிராணி போடுறதுக்கு இன்னொரு யந்திரம் இருக்கிறது, ஒரு தாந்திரிக யந்திரம். ஸோ அந்த யந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதீத பவர்ஃபுல்லானது, அதற்கு நான் எதுவும் பணம் வாங்குவதில்லை. அதே மாதிரி நான் இது எல்லாருக்கும் கொடுத்ததும் கிடையாது, வந்து அதிகபட்சமாக இவ்வளோ வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 100 பேருக்கு கொடுத்துருந்தா அதிகம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேருக்கு மேல் நான் பார்த்துருப்பேன், பட் இதில் ஒரு 100 பேருக்கு நான் வந்து கொடுத்துருந்தா அது அதிகம். ஸோ அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது 100-200 பேருக்கு நான் கொடுத்துருப்பேன் அதிகபட்சமாகனு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி யந்திரம். ஏன்னா அது வந்து ரொம்ப எழுதுறதும் கஷ்டம், ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட, எல்லோருக்குமே அது வந்து அதை கொண்டு போய் சேருவதற்குண்டான ஒரு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்க வேண்டும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு யந்திரமும் வந்து ரொம்ப அதீத பவர்ஃபுல்லான யந்திரம். இதை நீங்கள் வந்து எழுதணும், இதை எழுதும் முறை வந்து உங்களுக்கு இப்போ வரும், உங்களுக்கு வீடியோவாக வரும், அந்த எழுதும் முறை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிடுங்க. எழுதிட்டு எழுதும் போதே நீங்கள் வந்து அந்த இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் எழுதிடுங்க. எழுதிவிட்டு என்ன பண்ணணும்னா அதை ரோல் பண்ணிவிட்டு அது மனசுக்குள்ளே நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக, வேறு எந்த மந்திரமும் கிடையாது, மனசுக்குள்ளே எந்த ஒரு விஷயத்துக்காக எழுதி நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே எழுதி பன்னீர் பாட்டிலுக்குள்ளே போட்டுடலாம். பன்னீர் பாட்டிலுக்குள்ளே போட்டு மூடிட்டு இதை வைத்து விட வேண்டியது. பௌர்ணமி முடியுது இல்லையா, பௌர்ணமி முடிஞ்சு உங்களுக்கு பிரதமை வருது இல்லையா, பிரதமை வந்து அந்த பிரதமையும் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிரதமை முடிந்த அடுத்த நாள் விதியையில் வந்து இதை எடுக்கிறீங்க நீங்கள். பிரதமை முடிஞ்ச உடனே பாட்டி மேன்லாம் சொல்லுவீங்களா, அது மாதிரியான ஒரு விஷயமாக அதை எடுத்து அது முடிஞ்ச உடனே ஒரு பௌர்ணமி முடிந்து ஒரு நாள் ஒரு திதி முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து எடுக்கிறோம். எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உதாரணத்திற்கு வந்து பண ரீதியான விஷயத்திற்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பேப்பர் உள்ளேயே இருக்கட்டும், அந்த பேப்பர் உள்ளேயே இருந்தவுடனே அதை நீங்கள் வந்து சின்னதாக அந்த பன்னீரை வந்து ஏதாவது ஸ்ப்ரேயரில் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது, அப்படி முடியலன்னா ஒரு துளி கையில் வந்து விட்டுட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே உங்கள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு வீட்டில் அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு மேரேஜுக்காக என்ன உங்களுக்கு மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டா போகும், வீட்டுக்குள்ளெலாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. இன்கேஸ் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதனால உங்களுக்கு கல்யாணம் தடைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் வீட்டில் பண்ணலாம். அதேமாதிரி கடன் அடைவதற்கு வீட்டில் எல்லாமே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி வந்து நல்ல ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாண்டிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூமில் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும், வீடு ஃபுல்லாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து 2-3 பன்னீர் பாட்டில் நீங்கள் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த பன்னீர் பாட்டில் எங்கே வைக்கலாம்னா நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம், இந்த பன்னீர் முடிகிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து திரும்ப இதை செய்யணும்னு வச்சிங்கன்னா இதேமாதிரி பௌர்ணமி நாளில் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் இந்தமாதிரி செய்யலாம். இந்த மாதிரி பௌர்ணமிக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே எல்லா பௌர்ணமியுமே செய்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து இருக்கக்கூடியதை மல்டிபிளாக இருக்கிறது கூட நீங்கள் வந்து செய்கிறது வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். டைமிங் நான் சொன்ன மாதிரியான ஒரு டைமிங் மட்டும் கண்டிப்பான முறையிலே நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்து பாருங்கள். அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பான முறையில் உங்களுடைய வெற்றி என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமஸ்கார்.